கார்த்திக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து புதுசு புதுசா வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதே விதத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க போறோங்க. மறக்காம யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பெல் பட்டனை வந்து ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம இது பண்ணுங்க. சோ பாத்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து சில வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொல்றேன் பாருங்க. நம்ம பாத்தீங்கன்னா வந்து மனுஷன் நம்ம மனுஷன் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு காத்த வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மனுஷன் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு சலைவா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து வாயில வந்து சுரக்குது. அது அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு என்கிட்ட. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண வரேன். நான் வந்து வர்ற இந்த வீடியோல வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு இருந்தீங்களா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சுவாசிக்கிறோம் எனக்கே வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அது காத்துல நம்ம நிறைய சுவாசிச்சாதான் நம்மளால உயிரோட இருக்க முடியும். சோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா வந்து வாயில சுரக்கிற எச்சு எச்சு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம வாயில எவ்வளவு தாண்டா சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிற பாருங்க. 1 லிட்டர் எச்சு சுரக்குது நம்ம வாயில் டெய்லி டெய்லி நம்ம வாயில் 1 லிட்டர் எச்சு சுரக்குது. எனக்கு கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. 1 லிட்டர் எரிச்சு அப்புறம் என் வாயில் சுரக்குது அந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஃபேக்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பீனட் பட்டர் இது நீங்கள் இந்த இதுங்க அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வாங்கி வாங்கியே சாப்பிடுவோம். அந்த பீனட் பட்டர்லாம் ஒரு ஃபேக்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ல சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தெரியுமா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமண்டாக மாற்ற முடியும். நம்மளாம் வந்து ஒரு டைமண்ட் ரெண்டு டைமண்ட்கே நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அவங்க என்னென்ன பீனட் பட்டர் ஒரு டப்பா பீனட் பட்டர் எடுத்துகிட்டு போய் டைமண்டாக மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில ஒரு சிம்பிள் ஃபேக்ட் தான் மேட்டர் தான். அது பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீனட் பட்டர்ல நிறைய கார்பன் இருக்குது. கார்பன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துட்டு அந்த கார்பனை பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்குல்லங்க அதில் வந்து நசுக்கிட்டு அது கரெக்டான வெப்பம் அந்த ஹீட் அதை வந்து தந்தோன்னா அது வந்து டைமண்டாக மாறிடுமா. இது எனக்கே ஆச்சரியமாக தான். ஆனால் இது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது நம்ம கேட்டுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் போகலாம் வந்து காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அது என்ன கலரில் இருக்கும் போது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நம்ம என்ன என்ன கலரில் நம்மளுக்கு கமர்ஷியலாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒயிட் கலர். அந்த ஒயிட் கலர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது பல வண்ணத்தில் இருக்குது. அது என்னென்ன வண்ணம்னு நான் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் கலரில் இருக்குது, அப்புறம் டார்க் ப்ளூ கலரில் இருக்குது, அப்புறம் க்ரீன் கலரில் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது, 4 கலரில் இருக்குது. ஸோ எனக்கு கேட்க ரொம்ப புதுசாக இருக்குதுங்க. நான் ஏன்னா பார்த்ததெல்லாம் வந்து ஒயிட் கலர் தான். நீங்களும் வந்து இதை பார்க்கும்போது இந்த கேட்கும் போது எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கும் வாழைப்பழத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. வாழைப்பழம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் எல்லாம் இருக்கோம். அதுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஃபா நம்ம வந்து டிஎன்ஏ தெரியலங்க. அந்த அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா வந்து நான் வாழைப்பழத்துக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 60% வந்து ஒத்து போகுது. கேட்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னென்ன ஒரு வாழைப்பழத்துக்கும் நம்மளுக்கும் வந்து 60% டிஎன்ஏ ஒத்து போகுதான்னு. மீதி அந்த 40% இருந்தால் அது வாழைப்பழம் நம்ம மனுஷன். ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட். நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து மேகத்தோட ஃபேக்ட். மேகம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேருக்கு வந்து பார்த்துருக்கீங்க? மேக்ஸிமம் நம்ம நேரம் பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை பேர் கனவுல வந்திருக்குது நீங்கள் அது மேலே ஏறி குதிக்கிற மாதிரி அப்படியே வந்து நம்ம அப்படியே அதை கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி எனக்கெல்லாம் வந்திருக்கு, உங்களுக்கும் வந்திருக்கும் சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி கனவுலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மேகத்தெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்றோம். ஆனால் அது வெயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் அப்படி ஆடி போயிடுவீங்க. ஸோ அது வெயிட்டு சொல்கிற பாருங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் பவுண்டுங்க. ஒரு மலை மேகத்தோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் அந்த மாதிரி வெயிட்டு. எனக்கு கேட்க செம்ம ஆச்சரியமாக இருந்தது. என்னங்களா ஒரு மேகம்? அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உலகத்துலேயே இருக்கிற பெரிய ஜெட்டு பிளெயின் பேசஞ்சர் ஜெட் பிளெயின் இருக்குல்ல அதோடைய வெயிட்டுங்க. பேசஞ்சர் ஜெட் பிளெயின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இடத்துல ஃபோட்டோ வரும் பாருங்க. ஸோ அந்த ஃப்ளைட் அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டோடைய வெயிட்டு தான் வந்து ஒரு மலை மேகத்தோடைய வெயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியறது எவ்வளோ எத்தனை நாள் இருக்கும்?
கொடுங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா வந்து அது வேறங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்து 243 days நம்ம பூமிக்கே வந்து 243 நாள் வந்து அது வந்து இருக்கு. ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 243 நாள் அப்போ வந்து ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 225 இயர் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 225 days எனக்கே பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது. அப்போ பாருங்க அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கிறவங்க அது நம்ம அங்கே இருந்தால் என்ன பண்ணுவோம் ரொம்ப நாள் அவங்கள ஒரு நாள் விடியறதுக்கும் ராத்திரிக்கும் ரொம்ப நாள் ஆகுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிங்களா லங்ஸ். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைட் சைடு இருக்கிறவங்க நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து 10% பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைட் சைடை விட ரொம்ப சின்னதாக இருக்குமா. இது எத்தனை பேருக்கு தெரியுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் போகலாம். இது கேட்குறதுக்கு நல்லா இருந்ததுதான். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு. நான் வந்து கேட்டு சந்தோஷமாக இருப்பேன். மறக்காமல் வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ புதுசாக இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஷார்ப்பாக வீடியோ வரும். ஸோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பட்டாட்டா பை பை போயிட்டு வரேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.